வங்கதேசத்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில தனது முதல் டெஸ்ட் சதத்தை பதிவு செஞ்சிருக்காரு தென்னாப்பிரிக்க வீரர் ஸ்டப். இந்த இன்னிங்ஸ்ல 3 சிக்ஸர்கள் 6 பவுண்டரிகள்னு சேர்த்து 106 ரன்களை எடுத்திருக்காரு ஸ்டப்ஸ். ஐபிஎல்ல டெல்லி அணிக்காக விளையாடி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருந்த ஸ்டப்ஸ் இந்த மாத தொடக்கத்துல ஒரு நாள் போட்டிகளில் தனது முதல் சதத்தை பதிவு செஞ்சிருந்தார். கோலியுடன் ஏற்பட்ட சண்டை தொடர்பா தனது புத்தகத்துல விரிவா சொல்லியிருக்காரு மேக்ஸ்வெல். நான் ஆர்சிபி அணியில சேர்ந்த போது கோலியோட இன்ஸ்டா அக்கவுண்ட் எனக்கு காட்டலன்னோ, இது தொடர்பா கோலி கிட்ட கேட்டப்ப நீ என்ன கிண்டல் செஞ்சப்ப பிளாக் பண்ணியிருப்பேன்னு சொன்னதா சொல்லியிருக்காரு மேக்ஸ்வெல். 2017 பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில கோலிய கிண்டல் செஞ்சிருப்பாரு மேக்ஸ்வெல். மேலும் தன்னை ஆர்சிபி அணி எடுத்தப்ப முதல்ல தனக்கு மெசேஜ் பண்ணி வாழ்த்தினதும் கோலி தான்னு சொல்லியிருக்காரு. நியூசிலாந்துக்கு எதிரான 3rd டெஸ்ட் போட்டி நவம்பர் 1st தொடங்கவிருக்கு. இந்த போட்டிக்கான இந்திய அணியில கொல்கத்தா அணி வீரரான ஹர்ஷித் ராணா சேர்க்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில 3rd டெஸ்ட் போட்டியில ஹர்ஷித் ராணா களமிறக்கப்படுவாருன்னு சொல்லப்படுது. பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கான இந்திய அணியில ராணா சேர்க்கப்பட்ட நிலையில 3rd டெஸ்ட் போட்டியிலையும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.